ஆறு முகமாட இரு ஆறு புயமாட இரு ஆறு பொற்கரமுமாட. சன 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 செச்சன பல சிறிய ஆறு பதம் மொய்த்து சனன என்னும் ஓசை எழ மொல மொலன ஆறு கால் சிறு ஈக்கள் மொய்த்து உதிரப்புணல் மொய்த்து பெரிய குருதி நீர் பெருக்கும் உரு சதை பித்தன் எனக்குறல் செரின் மூளை செரும. அதான் சீரலும் அதுல சேரணும் பெரிய குருதி நீர் பெருக்கும். ஆமா செரிமூளை செரும பருத்த சதைகள் ஆமா கொழுத்த பித்த குடல்கள் புத்திசாலித்தனம் காட்டும் ஏராளமான மூளைகள் அடர்ந்து சரி ஏராளமான மூளைகள் அடர்ந்து குதிரை நிரப்பு செருக்குடல் நிறைய போயாது கண்டரை தின்று ஆடு மாடு மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிடுற அரக்கர்கள் வயிற்றை நிரப்பி அதனால் மதமட்டமான மதமட்டம் சொல்ல முடியாது கண்டதை சாப்பிட்டோன்னு கொழுப்பு சேர்ந்து போச்சு. ஆனா அசுர உடம்புகள் எங்கும் பெருகி அறவம் நிறைத்த களத்திடை பொல்லாத ஆரவாரத்தை பெருக்கிய போர்க்களத்தில் திமித்த திமி திமி மக்களி மற்றொரு இடக்கைகள்னு சொல்லும்போது மக்களி டக்கைகள் அப்படி பெரிய மத்தளத்துக்கு மக்களின்னு ஒரு பெரு திமித்த திமி திமி என மத்தள துணி எழ டக்கைகள் செக சே சே எனவே இடக்கை படைகள் தான் டக்கா டக்காம இடக்கை இடக்கா மலையாளத்தில் சொல்லுவோம் கேரளா இடக்கா இடக்கை படைகள் இப்படி அடிக்கணும் செக சே என அதிர துகு துகு துத் என ஒத்துகள் ஒத்து வாத்தியங்கள் இந்த காலத்தை பார்க்கவே முடியாது. அதான் நான் சொல்ல நாயசாமி ஒன்று ஊதன் வாசிப்பா கல்யாணத்துக்குலாம் வரலாம் பின்னா வச்சேன் ஊதி நேரம் உத்துவாதியங்கள் துகு துத் துகு துகு துத் என்று துழனியிட தொழில்னா சப்தம் பழைய கலைஞர் தமிழ் எழுதி போட்டுக்காரு துழனியிட இது ஒரு வார்த்தையில சொன்னா நிறைய நம்ம வார்த்தை சேர்த்துக்கலாம் துழனி துழனி தூழனி பழனி மாதிரி துழனியிட சப்தம் ஒலி துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட உடுக்கை படைகள் இடி போல் பெரு முழக்கு எழுப்ப உடுக்கடி நடுவா அதனால எடைக்கு வந்து உடுக்கை துடிக்கு சொல்லுவா துடி போன்ற எடைன்னு அப்படி சுருங்கி இருக்கும் இல்ல இல்ல உடக்க வேற இடங்கு வர சஞ்சிரா மாதிரி இருக்கும் உடுக்கன்னா அப்படி இருக்கும் நம்ம இது வச்சிருப்பாரு உருகுடு பாடி கண்டவா அந்த காலத்தை வச்சு நாட்டானாலும் பெருமுழக்கு எழுப்ப டிமுட்ட டிமு டிமு டிட்டிம் என தவில் எழும் ஓசை டிமுட்ட டிமு டிமு டிட்டிம் என பெரும் பெரிய மேளத்திலிருந்து தவில் பயங்கர ஓசை எழ இகழி அலைகள் கைப்படை கொட்டிட பிராக்கெட்ல நிகழிக்கு அர்த்தம் சொல்றாரு ஏன்னா எதிர்த்து என்ன அந்த சத்தத்துக்கு எதிர்த்தபடி ஒத்தைகள் கட்டலாம் அளவில்லாது எழுந்த ஓசைகளை பிராக்கெட் ஏண்டு முரணி அதுக்கு முரண்பார எழுத்து முரணி வர்பா யூஸ் பண்றாரு முரணை பேய்கள் கைகளையே பறையா கொட்டி முழக்க அதான் கைப்பறை கொட்டிட கைகளையே பறையா கொட்டி முழக்க இரண பைரவி சுற்று நடித்திட இரண பைரவி எனும் போர் தேவரை போர் தேவரே களம் முழுதும் போர தாண்டவம் செய்து கொக்கரிக்க எதிரும் நிசிசரரை பெரிய இட்டரு பெருமாளே எதிர்க்கும் அசுரர்களை கருவறுத்த பெரிய தெய்வமே பெருமாளே பெரிய தெய்வமே நீனது திருவடி பெரிய தெய்வமே பெருமாளே செல்லும் பெருமையில் பெருமையிலே என்பாரு செல்லும் பெருமாளே பெருமாளே என்பாரு பல விதமாக சொல்லுவார் நீனது திருவடி பிராக்கெட்ல நிறை அறிவு மயம் எனும் அது திருவடி எதை குறிக்கிறது நிறை அறிவு மயம் எனும் நிறை நிறைந்த அறிவு மயம் எனும் உனது திருவடிகளையும் திருவடிகள் ஞானம் அதான் அறிவு மயம் சக்தி இன்றைக்கு வித்தியாசமா சொல்றாரு சங்கராச்சாரியோட சொல்றாரு சக்தின்னா அவர் வந்து வேறு மட்டும் சொல்லுவாரு இவர் சொல்றாரு அந்த மூணு பேர் இருக்கா இச்சை ஞானே ஞானம் இச்சை கிரியா ஞானம் வள்ளி தேவசாணி தேர் மூணையும் சேர்த்து சொல்றாரு சக்தி அதுக்கும் பிராக்கெட்ல நிறை அருளாற்றல் எனும் அது அறிவு மயம் இது அரிய அருள் ஆற்றல் எனும் உனது சக்திகளையும் அதான் புளுரல் சொல்லிட்டாரு மூணு பேரையும் ரெண்டு தேவிமார் ஞானம் வேறு உனது சக்திகளையும் மயில் வளர் மறைப்பின் மறைப்பு அதாவது திருவதான சக்தி ஆண்டவனோட திருவதான சக்தி தான் மயில் அதனாலதான் கொண்டு அதான் அந்த மயில வந்து ராகிய மச்சன் காமிச்சுதான் அப்புறம் அதை காமிய உள்ள பின்னால முருகனை காமிய பகையாட்டு பகை கடிதல்ல சொல்றா இல்லையா அதான் மறைஞ்சி இருக்கும் அதோட அருள் இருந்ததுன்னா வெளியே நமக்கு தரிசனம் கொடுக்கும் வளர் மறைப்பின் வன்மை எனும் உனது மயிலையும் வன்மை எனும் வன்மனை வலிமை வன்மை எனும் உனது மயிலையும் அதாவது இவரோட சக்தியெல்லாம் எதை சிம்பாலிக் எதை சிம்பலைஸ் பண்றதுன்னு அப்படின்ற அர்த்தத்திலே சொல்லிடுறாரு உனது மயிலையும் அதே மாதிரி கொடிக்குன்னு சொல்றாரு கொடி பிராக்கெட்ல வரவேற்கும் அருள் நாத ஆற்றல் பிராக்கெட் ஏண்டு அது நாதத்தை குறிக்கிறது வரவேற்கும் யாரு பெரியாரு வரவேற்கிறது வரவேற்கும் அருள்நாத ஆற்றல் எனும் உனது சேவல் குடியையும் நினைவு கருதிட்டு புத்தி குடித்திட இங்க நல்லா அழகா பிரிச்சு சொல்ற அவன் அர்த்தம்லாம் சரியா சொல்ல அதாவது முருகனுடைய இதெல்லாம் தியானி இது பண்றதுக்கு முதல்ல வந்து மூத்தப்படி ஆற்ற போய் அருள் வாங்கிக்கிறார் இந்த பாட்டுல முதல்ல வந்து கணபதியா சொல்றாரு
இந்த இடத்துல கணபதி முருகனை சேர்த்து சொல்ற பாட்டு, அதுக்கப்புறம் முருகனை தனியா பாடுறாரு. அப்படி வச்சிருக்காரு லிஸ்ட். நினைவு கருதி புத்தி கொடுத்த நினைவாக எதை சொன்னதெல்லாம் திருவடிகளையும் சக்திகளையும் மயிலையும் கொடியையும் நினைவாக தியானிக்கும் அறிவை பிராக்கெட்ல சேர்த்துக்கணும். கணபதி அருள்வார் என்ன, அவருக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன். அருள்வார் என்ன, இதெல்லாம் தியானிக்கக்கூடிய அறிவு நம்ம கணபதி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையில நான் அவருக்கு நைவேத்தியம் கொடுக்குறேன். என்னென்ன கொடுக்குறேன், அருவார் நிறைய அமுது செய், ஒரு நிறையங்கிறது நல்லா சொல்ற, நிறைய அமுதுன்னு சொல்லல, வேறமான சொல்றாரு. உயரிய அவர் யாரு கணபதி, உயரிய அவர் நிறைய உண்ணும். ஏன்னா ஏற்கனவே நேரில் அரிசி கடைசியில் சொல்லிட்டாரு, இந்த அமுதுங்க சாதங்கிறது தப்பு அவர் சொல்ற அர்த்தம். அவர் நிறைய உண்ணுகின்ற அமுது செய் வர்பு உண்ணும். முப்பழம், வாழைக்கனி, மாங்கனி, பலாப்பழம் ஆகிய பூக்கனிகளையும் அப்பமும் அப்பங்களையும் நிகழ்பால் தேன், நிகழ புது சொல்ற புது பாலையும் தேனையும், அப்போ கறந்த பால் புது பாலையும் தேனையும் நெடிய வளைமுறி நீண்டு வளைந்த முறுக்குகளையும் முறுக்குகளையும் அதான் முறி முறுக்கு முறுக்குகளையும் இக்கொடு கரும்புகளுடன் லட்டுகம் மிக்க ருசி உள்ள லட்டுகளையும் நிறைவில் அரிசி லட்டுகம் தான், லட்டுகம் தான் லட்டு தான் லட்டுகம்பா, அது சம்ஸ்கிருத வாசா லட்டுகம் நாமக்கம் லட்டும்போம் நிறைவில் அரிசி நிறைந்து ஒளி நிமிரும் பச்சரிகளையும் பச்சரிசிகளையும் ஒளி நிமிரும் பில்லுன்னா ஒளி, அதாவது ரேஷன் அரிசி மாதிரி இருக்கூடாது, நல்லா பல பச்சை நல்லா பளிச்சு வரணும். ஒளி நிமிரும் பச்சரிசிகளையும் நிமிரும் பருப்பு பிரகாசமாக பருப்பு அரிசி பச்சரிசிகளையும் பருப்பு பல வகையான பருப்புகளையும் நிகரில் இல்லை அவள் எள் பொறி, அவள் எள் பொறி எட்டுங்கிறது எள் இல்லாத தாவா மாறும், அவள் எள் பொறி அவள் எள் நெல் பொறிகளையும், ஏன்னா அவள் சொன்னாலும் அவள் பொறி இல்லாதான் நெல்லுங்க போட்ட நெல் பொறிகளையும் நிகரில் கதலை கனி வர்க்கமும், நிகரில் கதலை கனி வர்க்கமும் ஒப்பில்லாத உயர் சுவையுடைய பல வகையான வாழைப்பழங்களையும் இளநீரும் இளநீர் ஆகியவைகளை நிவேதித்து மனது மகிழ்வோடு தொட்ட கரத்து திருவுள கனிவோடு அவைகளை தொட்ட திருக்கரத்தையும் யார் சுற்ற சாப்பிடறாரு, திரு திருக்கரத்தையும் ஒரு மகர சலனியில் வைக்க துதிக்கிற ஒரு சிக்கடையில் உட்கார்ந்து சாப்பிட்டு ஒரு ஸ்கூல வாங்க உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தேன் அவன் பாட்டுக்கு டப்பா தங்கிதெல்லாம் போட்டுருந்தாங்க வாங்க உட்கார்ந்துருந்தாங்க. ஒப்பற்ற மகர மீன்களை உடைய நீர் பெருக்கான கடல் முழுதையும் உறிஞ்சி வைத்திருக்கின்ற தும்பிக்கையையும் தும்பிக்கையையும் உடையவராய் வளரு கடிமக ஒற்றை மறுப்பனை, அதான் அர்த்தம் சொல்றாரு. வளரும்னா என்ன வளர்ந்துட்டே போவாரா இல்ல நான் சொல்றேன் என்ன அர்த்தம், அறிவில் அமரும் அதான் வளருதுன்னா கண் வளருதுன்னு அந்த மாதிரி கண் வளர்னா வளர்ந்துமா, அறிவில் அமரும் யானை முகமும் ஒற்றை தந்தமும் உடையவரான கணபதியை அறிவில் அமரும், ஆமா அறிவில் அமரும் பலமாக சிறக்க பல பிரதட்சணம் செய்து சின்ன வார்த்தைகள் அத்தனை சொல்லும்போது அதை சொல்றாரு பலமா வள பிரதட்சணம் செய்து மருவு மலர்புனை, இந்த மருவுக்கு நல்லா அர்த்தம் சொல்றாரு. என்ன மருவு, புனித ஆகமங்கள் சாஸ்திர சொல்லியிருக்கு, யாராருக்கு இது ஆகும் இந்த இந்த தெய்வத்துக்கு அது ஆகும் இது ஆகாது, முழு முழு பெருமான ஒன்றுதான் எல்லா ஆகும், சில பேர் அவருக்கு சாமந்தி ஆகாது இது தாழம்பு ஆகாது, சிறு பெருமானுக்கு ஒவ்வொருத்தரும் ஆகாது முழுமாருக்கு எல்லாம் என்ன புனித ஆகமங்கள் பொருந்த கூறும் மலர்களை மாலையாக அழகு தோன்ற அணிந்து அணிவித்துங்கிறது அணிந்துங்கிறார், அதாவது அணிவித்து சொத்திர சொற்கொடு பிராக்கெட்ல தூய மேலோரது செய்வாரெல்லாம் சொல்லியிருக்கு, அந்த இதெல்லாம் அர்ச்சனை தூய மேலோரது பிராக்கெட் என்று சோத்திர சொற்கள் கொண்டு துதித்து வளர்க்கை குழை பிடி, பெரிய கைகளால் செவிகளை பிடித்து வடக்க நல்லா பண்ணுவான், நம்ம செய்யறது நாம இப்படிதானே பிடிக்கிறோம் அவ இப்படி பண்ணுவான் வடக்க வேலை செவிகளை பிடித்து, அதாவது ஏற்றக்கோவை பிள்ளை தமிழ்ல இது ஒரு ஆதாரம் வருது அவர் இது சொல்லல, அது எப்படின்னா அந்த கைமுகாசுரன் வந்து எல்லா தேவர்களுக்கும் பனிஷ்மெண்ட் பண்ணா தினம் என் சபையில வந்துட்டு சோப்பு கண்ணை போட்டுட்டு போவோம்னா, ஸோ அவரை கணபதி ஜெயிச்ச அப்புறம் அவ என்ன சொல்ற அவருக்கு பண்ணி சோப்பு பண்ணி இப்ப உனக்கு நாங்க போடுறோம் அதுலேருந்துதான் இந்த சோப்பு கரணம் போற ஆகிட்டு வந்துருச்சு. என்ன சொப்பன கொட்டோடும் பிராக்கெட்ல இணையம் வெளிப்பட எட்ட பணிவு, இணையம் வெளிப்பட எட்ட சோப்பு கரணம் சம்ஸ்கிருத தோதி கரணம் ரெண்டு ரெண்டு கையில கரணிச்சு அது தமிழ்ல சோப்பு கரணம் தான் தோதி கரணம் சோப்பு கரணம் நம்ம கன்னத்தில் இட்ட குட்டுகளுடன் கண்ணம் சேர்ந்து கப்போலம் கண்ணம் வனச பறிப்புற பொற்பத அர்ச்சனை மறவேனே கண்ணத்தில் அடி குட்டு கப்போலம், அதாவது இந்த இடத்துல நரம்பு வருது இங்கதான் பண்ணணும் இங்க இடத்துல அது வந்து சுறுசுறுப்பாகும் அது வித்யா நரம்புன்னு பேரு, ஸோ அதனாலதான் பிள்ளைகளுக்கெல்லாம் இங்க போக போறேன்னா பனிஷ்மெண்ட் கூட போட்டு சொல்லுவான்
போட்டா நல்ல புத்தி வரும், அது நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் அந்த நரம்பு. மனசை பறிப்புற பொற்பல அரிசியானே மறவேனே. யானைக்கு வந்து கபோல பீஜம் கண்ண பீஜம் ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுவா. கண்ண பீஜம் பா, கபோல பீஜம் தான் அது. கண்ண பீஜம் ரெண்டு ஒரு வாக்கியம் சேர்ந்து வரும், மிக்ஸ் ஆகி வரும். அவரது தாமரை போன்ற சிலம்பு அணிந்த அருமை திருவடிகளில் செய்யும் மாபெரும் அர்ச்சனையை என்றும் அடியேன் மறவேன். விரிவுரை. அறத்தை மறந்தனர், அக்கிரமத்திற்கு துணிந்தனர், புண்ணியத்தை பொசுக்கினர், கருணையாளர் பொருளை கவர்ந்தனர், கொடிய கல்லை குடித்தனர், பாவமது பானம் உண்டு வெறியாடி என்பவர்கள் பாடுற. பாவமானது கொடியது. கொடிய கல்லை குடித்தனர், பொல்லா இறைச்சிகளை புசித்தனர், எவரையும் அடிமைகள் என்றனர். எல்லாம் நீங்க எல்லாம் அடிமைகள் தான். இவர்களால் கற்புல மாதர்கள் கலங்கினர். ராவணன் ஓபரிசிக்கணும்னா இல்லையா, ஆகாது இந்த அநியாயம் என்று அறிவித்தாரை கசையால் அடித்தனர், கொழுத்து இப்படியே குதித்தனர். இப்படி அநியாயம் பல செய்த மௌனர்கள் அகில உலகிலும் தோன்றி ஆளவாடி. இவர்களால் அஸ்வினை உலகம், அஸ்வினை அஸ்வினை விலங்குகள் உலகம் அலறியது, உயர்த்தினை உலகம் கதறியது. அது கண்டு சிலிர்த்த இயற்கை சீரியது, பொறு பொறுத்தது பூதகணம், பொறு பொறு விறுவிறுத்தது வீரகணம். எல்லாம் வலியினரா, வீரகணம் பூதகணம் வீரகணம் எது விழுலாவது வலியினர் தான். பொறு 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 பொறுன்னு வரல, இதுல பொறிக்கிறவன் என்ன வரும் இல்ல பொறு பொறு. மரமதத்த மரவர்கணம், மரமதத்த மரமதத்த மரவர்கணம் எழுந்து எழுந்து தொடை தட்டி எதிர்த்தது. இப்படி அசத்தும் சத்தும் ரெண்டு பேருக்கு அதான் போரு. இது அசத்தும் சத்தும்னா பூதகணத்துக்கும் இதுகளுக்கும் அசுரகணத்துக்கும். சத்தும் அதிர்ந்து அதிர்த்து எதிர்த்தனர். திமித்த ஜிமி ஜிமி என்று மத்தள ஓசைகள் திமித்தமிட்டன. இடக்கையால் அடிக்கும் இடக்கை படைகள் ஜெக ஜே ஜே ஜெக ஜே ஜே ரெண்டு தடவை என கோஷம் எழுப்பி குழப்பம் செய்தன. நாதஸ்வரம் அங்கு வரவில்லை, போர்க்களங்கள் வராது. எனினும் அதனை ஒத்து ஊதும் ஊதுகுழல் துகு துகு துத் துகு துகு துத் என்னும் கோஷ பெருக்கை கொட்டியது. உடுக்கை பறைகள் சுடு டுடு 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 என்று இடி ஒலி எழுப்பின. இதயம் அறிய இடி ஒலி எழுப்பின. டிமுட்டு டிமு டிமு டிட்டிம் என்று தவில் பறை ஓசை எவர்க்கும் அச்சத்தை எழுப்பியது. விடுவிடுத்த இவ்வோசைகளை கேட்டு முழக்கெழுப்ப போர் என்றால் பூரிக்கும் அல்வா மாதிரி ரணபைரவிக்கு சண்டை என்ன. ரணபைரவி என்னும் யுத்த தேவதை குதித்து சுற்றி கூத்தடிக்க ஆ அம்மா ஆரவார எதிர்ப்பை எழுப்பி அசுரர் அதிர்த்தனர். எதிர்ப்பை எழுப்பி இவாளுக்கு பதில் அவ அசுரர்களை எழுப்பினார். அசுரர் அதிர்த்தனர். அந்த அதிபயங்கர எதிர்ப்பில் தாங்கள் ஆற்றாது உத்தம வீரர்கள் ஒதுங்கினர். பூதகணங்கள் புறம் அதாவது வித்தியாசமா சொல்ற அவ ஒரே எல்லாம் சண்டை அப்புறம் இவா சண்டை இவாளுக்கு பதில் இவர் அசுரர்கள் போட்டா. அப்ப வந்து இவாள் தான் அப்புறம் முருகன் அப்புறம் வராருங்க. முதல்ல இயற்கையிலேன்னு வருதாவெல்லாம் புறம் காட்டின. அது கண்ட அருளின் சொரூபரான அருமுக பெருமான் இந்திர மயில் ஏறினன். அப்ப மயில் கிடையாது, அப்பதான் சூரபத்மா மயில் ஜெயிச்ச அப்புறம் சண்டைக்கு மாதிரி இருந்து முதல்ல இந்திர மயில் ஏறினன். இசாகனது கோழி கொடியாகி அக்னி கொக்கரித்தான். தீ மகளை ஒன்றிலே வந்தது இல்லை. அக்னி கொக்கரித்தான் முதல்ல, இது ரெண்டாவது. முதல்ல வேதங்கள் வந்து பிரணமா இருக்கு, அது எப்பவுமே இருக்கும் சும பண்ணமா இருக்கும் வேதங்கள். அப்புறம் இவா ரெண்டு பேருக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு சூரியனையும் தவசு பண்ணிருந்தாலும் அவளை கொடுத்துறான். பல அசத்தான அவுணர்களை சத்தன் எதிர்த்தான். முருகனை சத்தங்கள் அசத்துக்கு எது சத்தன் சத்துடையும் சத்தன் எதிர்த்தான். அதன் விளைவு யாது கல்வி. ஊன ரத்த வெள்ளம் ஓடியது. அவர் தம் தசைகள் உறுப்புகள் அருந்தன. உடலும் கொழுப்பும் குடல் மலை போல் குவிந்தன. உறுப்புகள் நிலத்தில் உருண்டன. மொதமலா என்று மொய்த்த ஈக்கள் தெனன தென தென தெந்தன என்று திபித்தமிட்டன. ஐயோ என்ற அலறர்கள் குய்யோ முறையோ என்னும் கூக்குரர்கள் அப்பா அம்மா என்ற அழுகைகள் களத்தில் எங்குமாகி கலந்தன.
அறவ மிகுத்த களச்சடைங்கிறதுக்கு ஒரு நாள் விசாரம் அந்த அன்னரவந்த சப்தங்கள் இங்கும் ஆகி கலந்தன. அக்கிரமம் பல செய்து சாதுக்கட்கு அவதி விளைவித்த உணர்களை சாதுகளுக்கு, அதான் சாதுக்கட்கு தமிழ்ல சாதுகளுக்கு சாதுக்கட்கு அவதி விளைவித்த உணர்களை நம்ம பொறுத்து பொறுத்து பார்த்து எப்பவுமே உடனே பண்ண மாட்டார். திருப்புரசன் சொல்ற பொறித்தார் தரித்தார் தரித்தார், முதல்ல முடிஞ்சவன்தான் சரி போன மட்டே தரித்தார், முடிஞ்சவனா பொறுத்து பார்த்தாரு, அப்புறம் முடியலன்னா அழிப்பார். அது சொல்ற இவரும் அப்படிதான் பொறுத்து பொறுத்து பார்த்து நம்ம அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் ஏன் அவர் கை ஏபர வளம் வாங்கியிருக்காரு சிவன் கிட்ட. இப்படி ஏக காலத்தில் பலியிட்ட பெருமாள் நீ இப்படி ஆச்சரிய ஏற்பட்ட பெருமாளாச்சே நீத்த பெருமாளே முருகா அரசே மரக்கருணை காட்டி மரவரை அடக்கி நம்ம அறக்கருணை காட்டி அறவரை ஆளும் அறவருக்கு எது அறவரை ஆளும் அத்தன் நீ என்பதை அருமை கந்த புராணம் அரிய நுட்பம் பல தோன்ற அறிவிக்கின்றது. இதற்கெல்லாம் இது சிம்பா எது இது வெளியில உள்ள என்ன பண்றாரு அதே இதுதான் அது சொல்றாரு. வரலாற்றில் அவனு அழிவு எக்ஸ்டர்னல் சுரூப செய்தியில் தலஸ்தம் முதல பண்ண இதெல்லாம் அவரோட சுரூபத்துல சுரூப செய்தியில் கமா இவை மாணவ கண்டனம் மாயாமல கண்டனம் கண்ம கண்டனம் இந்த மூன்று அசுரர்கள் தானே சுரூபம் சிங்கம் வந்தாரலாம் அரிஷாதி தோஷ கண்டனம் அறுபகை அரிஷாதின்னு தமிழ் இந்த சம்ஸ்கிருதம் அரிஷாதி தோஷ கண்டனம் அறுபகை ஷடூர் மின்னோன்மதான என்று அறிகின்றோர் மேல மேல அறிகின்றோர் மேலோர் ஒரே அறிவால் ஓனை நாடகம் ஆடுகிறேன் ஓனை ஓனகி வர வர தேயும் வன்மையன் அடியேன். என்னோட வலிமை கொஞ்சம் தேஞ்சிலே போகுது. வர வர தேயும் வன்மையன் அடியேன். கையை மூடினால் என்னவோ இருக்கிறது, கையை திறந்தால் ஒன்றும் இல்லை. இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்க ஒன்றும் இல்லை. என்ன அர்த்தம் வாழ்வு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ பார்த்து எழுதிவிடுறேன் இந்த கணபதிக்கு அந்த பாட்டை சொல்றேன் அஸ்வத்தத்துக்கு ஒரு நல்லாயிருக்கும் சொல்லிருக்க ஆச்சாரியர் சொல்ப மறைப்பு இது சொல்ப மறைப்பு இது சின்ன மறைப்பு சொல்ப தமிழ் இது சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல சுவல்பங்கிற மறைப்பு இது. இருளிலேயே சுணங்கி கிடக்கிறேன் வெறும் ஓசையும் ஒலியும் ஆகி வெறும் வெறும் ஒரு 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 சத்தம் தான் என்னோட வாழ்வே ஓசையும் ஒலியும் ஆகி என் வாழ்வு ஒடுங்கி முடங்கல் முறைதானோ துறையே கொஞ்சம் கொஞ்சம் செய்யேன்படி கொஞ்சம் கொஞ்சம் துறையே நின் நிறை அறிவு நிறை அறிவு அப்ப சொன்ன சொல்ற நிறை அறிவு திருவடிகள் என நிற்கிறது நின் நிறை ஆற்றல் வேல் என நிமிர்கிறது நின் நிறை மறப்பு தீவிரதான சக்தி மறைப்பு சக்தி நின் நிறை மறப்பு 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 மறப்புதான் அதுவும் மறமா எல்லாத்தையும் மறக்கக்கூடிய ஒரு நிலைமை அது மறைப்பதான் மறைப்பதான் மறப்பு மடமடன நடனமிடும் மயிலாகிறது நின் நிறை நாதம் சேவல்குடியாக சிரிக்கிறது நான் மறந்தனாலதான் நம்ம தீமை நம்ம பண்றோம். போன ஜென்மத்துல அதே கஷ்டப்பட்டோம் நிஜப்பட்டோம் திரோதான சக்தியினால அதெல்லாம் மறந்து போயிடுது தீமை அதே இதுல போய் அதே தீமை போறோம். திருவடிகளையும் வேலையும் மயிலையும் சேவலையும் இடையறாது தியானிக்கும் அறிவு இருந்தால் குறை அறிவு சேர்ந்து சொற்ப ஞானம் போய் பரிபூர்ண ஞானம் வருங்கிற தமிழ நிறை அறிவு தெரிவேன் அதே மாதிரி நிறை ஆற்றல் கொள்வேன். சொற்ப ஆற்றல் தான் இருக்கு எல்லாம் செய்யக்கூடிய சக்தி வரும் நிறை ஆற்றல் கொள்வேன் நிறை மறப்பின் நிலை உணர்வேன். நான் மாயா சக்தியோட நிலை புரிஞ்சுப்பேன் அப்படி புரிஞ்சாரு இல்லையா யாவரும் அறிவுநாதமாயே நீ போய் சொல்லுவாய் சொன்னாரு புறவாசல்ல கருணாவுக்கு மாயோட இது தெரிய போச்சு அவருக்கு அதனால இனிமேல் பயம் இல்லை மாயோட நிறை உணர்வேன். நிறை நாத கர்ப்பத்தில் நிறை நாத கர்ப்பத்தில் நாதத்துல ஓங்கார தூள் ஒளிக்கொண்டு முருகன் முருகம் கொண்டு தூங்கா அந்த இதான் நின்று இன்பம் கொள்வேன் அந்த ஓங்கார சத்த நாதத்துல அப்படியே லயமாயிடும் நாதம் தான் அந்த நாத நிறை நின்று இன்பம் கொள்வேன் கர்ப்பம் கர்ப்பம் லௌகீக அறிவு வழிகாட்டும் அளவு உதவிய நூல் அறிவு கொஞ்சம் வழிகாட்டும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அது கொண்டு போகாது படிக்கிற ஞானம் தான். நான் இன்னும் நான் இவன் வந்து சைவ சுதாரத்துல அதான் சொல்வா கொசு பாசம் பாசத்துக்கு நான் இன்னும் தடிப்பறிவு கழிப்பு அதான் நான் ஆண்டாம் முதலியன ஊறி என்னுள் உறைந்து உடவே எல்லாம் என் மேல ஊறி போயிருக்கு எல்லாம் ஓயாது எழும் இந்த அறிவுகள் முழுதும் ஒழுங்க வேண்டுமே எப்ப ஒழுங்கும் நிற்கணும் அது பூண்டு எல்லாம் தியான நிலையில ஒரு அதுக்கும் அறிவு வேணும் தியான நிலையில் கிடைக்க வேண்டுமே அதற்கான அறிவு அமைய வேண்டுமே அதுக்கும் வேண்டும் அமைய வேண்டுமே தியான நிலையில் கிடைக்க வேண்டுமே தியான நிலையில் கிடைக்கணும்னா
அதற்கும் ஞானம் ஞான நிலையில் கிடைக்க வேண்டுமேல் என்ன வேண்டுமென்றால் அந்த வேண்டுமேல் அதற்கான அறிவு அமைய வேண்டுமே. ஆம் ஆம், கேடு தரும் விக்னங்களை கெடுத்து சொல்ற கேடுதரும் விக்னங்களை கெடுத்து அதற்கான அறிவை அருள்பவர் ஆணைமுக. ஆணைமுக அதுக்கு அமையவனும், அதுக்கு அறிவனும் யான அறிவு. ஆணைமுகர்கள் அருள் பெற என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது, அவ யாரு கூட பேரவர்களும் சொல்லியிருக்கா, இப்படி இப்படி பூஜை பண்ணி, இப்படி அர்ச்சனை பண்ணி, இப்படி நைவேத்தியம் பண்ணி, பூஜா பூஜா கர்மம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அது சொல்றாரு. அதற்கும் வழி வகைகளை பூஜா கிரமம்னே உள்ளது. மேலோர் அருளி உள்ளர் மும்மல கண்டனம் செய்ய, பிராக்கெட்ல தெரியுது, முப்புறத்தை எரிக்க, அதான் மும்மலம், அதான் முப்புறமா வந்தது. முப்புறத்தை எரிக்க மூத்த பிள்ளையாரை வழிபடாமல் புனித சிவனார் புறப்பட்டார். தேர் அச்சு முடிந்தது. பிறகு வரத கணபதியை வழிபட்டார், வெற்றி கண்டார். முருகா, கணபதி அருள் பெற்ற பிறகுதான் வள்ளியார் உமது வளம் வந்தார். குழமகளுடன் அச்சுறுமகனும் அக்கணம் இவர் இவர் அழுகுடியான வந்தார். வள்ளியார் உமது வளம் வந்தார். இந்த வரலாறுகளை எல்லாம் எண்ணினேன், அவர்க்கு உரியன என்று மேலோர் அறிவித்தவைகளை நிவேதித்தேன். நம்பியாண்டார் நம்பி நிவேதித்தவைகளை ஏற்ற அப்பெருமான் தூய என் நிவேதனங்களையும் தொடுவார் என்பது எனது நம்பிக்கை. கூர்மத்தை அடக்கிய ஒரு காலத்தில் மகர சலனில் வைத்திருந்திருக்கிற கூர்மத்தை அடக்கிய ஒரு காலத்தில் அந்த ஆமை இருந்த கடல் நீரை எல்லாம் வலிந்து உறிஞ்சிய மூத்த பிள்ளையாரை வலம் வந்தேன், மாலை அணிந்தேன். இளைய பிள்ளையாருடைய திருவடிகளையும், திருவடி சத்தியம் என்று சொல்ற திருவடிகளையும், வேல் மயில் சேவலையும் என்றும் அடியேன் என்னுமாறு தம்பிய தொழிலுக்கு அண்ணாவத்தை நான் அருள் கேட்டேன் என்று துதித்தேன் என்னுமாறு அருளும் அருளுங்கள் அருளும் என்று துதித்தேன். பிள்ளையார துதித்தேன், குட்டி கொண்டேன், சோப்புக்கரணம் விட்டேன். இப்படியே அவர் திருவடிகளை நாள்தோறும் மறவாமல் அர்ச்சித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அதை சொல்றாரு. நினைவு திருவடி முருகன் பார்த்தா சொல்றது, அதனால முருகன் தான் இதெல்லாம் சொல்றேன் என்று கடைசியிலும் முருகன் திருமும் வினயம் காட்டி விண்ணப்பித்தபடி, வினயம் காட்டி விண்ணப்பித்தபடி வாழ்க திருப்புகழ் வளம். Thank you.